ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் ரிக்ஸி தமிழ் பாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி ஒரு சின்ன த சமையல் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் இன்றைக்கி சப்பாத்தி பூரிக்கு ஏற்ற சூப்பரான ஒரு சைட் டிஷ் செஞ்சு காட்டப்போகிறேன் வாங்க தேவையான பொருட்கள் என்னான்னு பார்க்கலாம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் அதற்கு அது செய்ய தேவையான பொருட்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக நீட்டாக வெட்டி எடுத்துக்கோங்க அதன் கூட நல்லா பெரிய வெங்காயமாக இருக்கணும் அதன் கூட கொத்தமல்லி இலை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ரெண்டு பெரிய தக்காளி குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துக்கோங்க தாளிக்க தேவையான அளவு கடுகு உரப் காரத்திற்கு தேவையான அளவு மிளகாய் தூள் கா டீஸ்பூன் சின்ன சீரகத்தூள் ஆறு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு பெரிய உருளைக்கெழங்கு நூற்றம்பது கிராம் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை செதுக்கிட்டு குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கோங்க அதன் கூட காரத்திற்கு தேவையான அளவு பச்சை மிளகா கூட காரத்திற்கு தேவையான அஞ்சு பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கேன் இது நாலு பேருக்கு போதும் நான் எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் தான் நாலு பேருக்கு இது போதும் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க உப்பு சிறிதளவு ஆயில் சிறிதளவு எடுத்துக்கோங்க செய்ய போகலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஃப்ரான்ஸில் இப்படி தான் இருக்கும் அடுப்பு டச்சி மாடல் ஸோ நம்ம டச் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற சைடில் அதை அழுத்திட்டு தீ அதிகம் வேணும்னா ப்ளஸ் பண்ணிக்கணும் தீ குறைவாக வேணும்னா மைனஸில் வச்சுக்கலாம் நான் இப்போ அஞ்சில் வச்சுருக்கேன் ஸோ எனக்கு எட்டில் தேவைப்படுது நான் எட்டில் வச்சுருக்கேன் இது ஆட்டோமேட்டிக் ரொம்ப எல்லாம் கருகிலாம் போகாது அதாவே சூடு வந்தோடனே அதாவே ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும் இப்போது பாத்திரம் சூடான பிறகு சிறிதளவு ஆயில் ஊற்றியாச்சு கடுகு போட்டுட்டேன் கடுகு நல்லா வெடித்து வர்றப்ப அதன் கூட நம்ம வெட்டி வச்சுருக்க ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் அதன் கூட கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம் உங்கள் ஆப்ஷன் தான் கொத்தமல்லி இலையை லாஸ்ட்டாக கூட தூவி இறக்கலாம் நான் ஃபஸ்ட்டே போட்டுக்கிட்டேன் நல்லா வெங்காயம் நல்லா சுருண்டு வந்த பிறகு பார்ப்பீங்க நல்லா வெங்காயம் எந்த அளவு நிறையா போட்டோம் ஆனால் இப்போது நல்லா சுருண்டு வந்து நல்லா கண்ணாடி போல் வெங்காயத்தோல் நல்லா இருக்குது வெங்காயம் இப்போது அதன் கூட ரெண்டு பெரிய தக்காளி வெட்டி வச்சிருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம் பெரிய தக்கா பெரிய ரெண்டு தக்காளி சேர்த்த பிறகு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்க்க போகிறோம் நான் இன்றைக்கி இங்கே கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன் இன்றைக்கி கல் உப்பு தான் சேர்க்கலான்ட்டு நான் இருக்கேன் நீங்கள் என்ன உப்பு யூஸ் பண்ணுறீங்களோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சிலவங்க உப்பு கம்மியாக போட்டு சாப்பிடுவோம் சிலவங்க உப்பு அதிகமாக சேர்த்துப்பீங்க ஸோ உங்கள் ஆப்ஷன் தான் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு இந்த சால்ட்டு நைஸ் சால்ட்டெல்லாம் அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது நம்ம ஊரில் விற்கிற கல் உப்பே சேர்த்துப்போம் இப்போது மூடி எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நான் அதை திரும்ப திறந்து பார்க்க போகிறேன் அது நல்லா உப்பு போட்டதுனால நல்லா அது சூப்பராக வெந்திருக்கு தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சிட்டு இப்போது நம் தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சி வந்தோடனே நம்ம வெட்டி வச்சுருக்க ஒரு பெரிய உருளைக்கெழங்கும் அஞ்சு பச்சை மிளகாவும் போட்டுக்கிட்டேன் இது காரத்திற்கு தேவையான அளவு தான் பச்சை மிளகாய் ஏ ஏன்னா நம்ம மிளகாய் சேர்த்துக்க போகிறோம் அதன் கூட மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சின்ன சீரகத்தூள் ஸோ காரத்துக்கு தேவையான அளவு தான் உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா பச்சை மிளகாவை நீங்கள் மூணாக கூட எடுத்துக்கலாம் உங்கள் காரத்தை தே எனக்கு தகுந்தாறு போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி அஞ்சு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன் இது எனக்கு போதுமான அளவாக இருந்துச்சு இப்போது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் நம்மளுக்கு தேவையான அளவும் நம்ம உப்பு சேர்த்துக்கணும் ஏன்னா உப்பு ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக தான் போட்டோம் இப்போ மறுபடியும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்துட்டு நம்ம மறு இன்னும் கொஞ்சம் அளவு எனக்கு உப்பு பற்றலை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் உப்பு பத்தலை சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இதால் ரெண்டு கிளாஸ் தண்ணி நான் சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா நான் இன்னைக்கு செய்கிற மெஷர்மெண்ட் வந்து நாலு பேருக்கு செய்கிறேன் நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கு த ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்தாச்சு தண்ணி சேர்த்து மூடி வச்சுட்டேன் ஒரு இருபது நிமிஷம் கழித்து நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போது நம்ம உருளைக்கிழங்கு நல்லா முக்கால்வாசி பதமாக வெந்திருக்கும் அதை நான் கரண்டி மசிச்சு விடுறேன் உங்கள்ட்ட மத்து இருந்ததுனா மத்தால் நீங்கள் மசிச்சு விடலாம் சூப்பராக இருக்கும் மசிச்சு விடும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதன் கூட அந்த பச்சை மிளகாத்தோட காரம்லாம் இறங்கிடும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க பச்சை மிளகாலாம் ஹோட்டல் ஸ்டைல் போல் சூப்பரான சிம்பிளான ஈஸி மெத்தட் யார் வேணாலும் செய்யலாம் நண்பர்களே செஞ்சு பார்த்துட்டு இந்த டிஷ்ஷு சப்பாத்தி பூரிக்கு ஏற்ற இந்த சைட் டிஷ்ஷு எப்படி இருந்ததுன்னு எனக்கு உங்கள் அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் சாப்பிட போகிறோம் சப்பாத்தி நான் அன்றைக்கி போட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ரொம்ப ரொம்ப நன்றி என் வீடியோ பார்த்ததுக்கு